ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஸ்வாதி ஸ்டடி பிளானட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி தான் என்னது இது மைக்ரோஸ்கோப்பா அப்படின்னு வந்து கேட்காதிங்க இதோட பேர் தான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நம்ம இது நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மேக்னிஃபைங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா அதோட இன்னொரு பேர் தான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்டிக்ஸில் லாஸ்ட்டு டாபிக் இதுதான் இதில் மூணு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஒரு இது இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் செகண்ட் திம் நம்ம லேப்ல வந்து பார்த்துறப்போல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தேர்ட் ஒன் வந்து டெலஸ்கோப்ஸ் ஸோ இது மூணு தான் வந்து இந்த சாப்டர் நம்ம இன்னும் கவர் பண்ணணும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி தான் ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சிம்பிளான தான் ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஆனால் இதில் ரெண்டு கேஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு கொஷின்ல எது கேட்குறாங்களோ அந்த கேஸ் வந்து நீங்கள் போடலாம் ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் So first, ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னால மூணு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னா அது என்ன பண்ணணும் மேக்னிஃபை பண்ணணும் இப்போ நம்ம மேக்னிஃபைங் கிளாஸ் ஆகட்டும் டெலஸ்கோப் இல்லை நார்மலாக நம்ம லேபில் இருக்க மைக்ரோஸ்கோப் அது எல்லாமே என்ன பண்ணும் சின்னதாக இருக்கிறத பெருசாக காமிக்கும் அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஹை மேக்னிஃபிகேஷன் இருக்கணும் மேக்னிஃபிகேஷன் எப்படி சொல்லுவோம் ஹெச் டேஷ் பை ஹெச் சைஸ் ஆஃப் இமேஜ் பை சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இது நார்மலாக நம்ம வரையும் போது டெரிவேஷன் பர்பஸ்க்கு நம்ம டேன் பீட்டா பை டான் அல்ஃபா ஆங்கிள் எடுப்போம் அதனால தான் டெரிவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு வந்து ரெசல்யூஷன் ஹையாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிட்ட கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டையுமே அந்த இமேஜ் அந்த நான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக பார்க்கும் போது தெளிவாக அது மேக்னிஃபை பண்ணி காமிக்கணும் ரெண்டுமே வந்து ரொம்ப கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து காமிக்கிற அளவுக்கு அதுக்கு ரெசல்யூஷன் இருக்கணும் அது பேர் தான் ரெசல்யூஷன் ரெசல்யூஷன்னா ரெண்டு இது கிட்ட கிட்ட இருக்குன்னா அதை வந்து அதோட இமேஜும் நல்லாவே ஓரளவுக்கு ஆகி கிளியராக நம்மளுக்கு தெரியணும் அதுதான் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது நம்ம இதே வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கணும் நம்ம இது வழியாக அப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த ரெண்டுக்கும் நடுவில் நல்லாவே டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியும் ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டே இருக்கதையும் நல்லா பிரித்து காமிக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கச்ச கச்சன் இமேஜ் இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து ரெசல்யூஷன் இது ரெண்டும் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா இதுக்குள்ளே அந்த லென்ஸ் உங்களுக்கு தெரியுதா இதுக்குள்ளே இருக்க அந்த லென்ஸ் என்னென்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த லென்ஸ் நத்திங் பட் சாதாரண கான்வெக்ஸ் தான் ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை தான் நம்ம மேக்னிஃபையிங் லென்ஸ்ன்னு சொல்கிறோம் புரியுதா ஸோ இது என்ன பண்ணோன்னா இமேஜஸை மேக்னிஃபைட் சைஸில் நம்மளுக்கு காமிக்கும் ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அதோடய ஃபோக்கல் லென்த் வந்து சின்னதாக இருக்கணும் ஷார்ட்டர் லென்ஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்தில் வச்சுக்கிட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலாம் வந்து உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணுக்கு கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டராது மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் நீங்கள் கொண்டு போய் வந்து அவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு இங்கேயும் பார்த்தா மேக்னிஃபை இருக்கா அப்படின்லாம் தெரியாது ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை மேக்னிஃபை பண்ணும் ஆனால் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில்லாம் போய் வைக்கக்கூடாது உங்கள் கண்ணில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மினிமம் அங்கே தான் வைக்கணும் ரொம்ப கிட்ட வச்சிங்கனாலும் ஒன்றுமே தெரியாது டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மினிமம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தெரியும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் வந்து போகக்கூடாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து மேக்னிஃபைங் ஆர் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இதோட கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து லீஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க் விஷனில் ஃபார்ம் ஆகுறது இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டெரிவேஷனுக்கும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லீஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க் விஷன்னா டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரு உங்கள் கண்ணில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணும் நார்மல் சைட் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கிட்ட போனீங்கன்னா நம்மளுக்கு ப்ளர்ரியாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் போனாலும் தெரியாது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ் அதுக்கு கிட்ட போயிட்டோம் அப்படின்னா இமேஜஸ் ப்ளராயிடும் ஸோ மினிமமாக எங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிளியரான விஷன் கிடைக்கும்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அதுதான் வந்து சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தான் லீஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கான ஃபோக்கல் லென்த் வந்து என்னன்னு வந்து இப்போ கண்டுபிடிப்போம் இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கான கான்வெக்ஸ் லென்ஸு ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் எஃப்ஓ சிக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்போது ஆகும் இதில் இருக்க ரேஸ் இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வந்து ரிஃப்ளாக்ட் ஆகும் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இப்போது நம்ம இது ரெண்டையும் ட்ரேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி ட்ரேஸ் பண்ணோன்னா இது வந்து இங்கே மீட் ஆகுதுல்ல இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் இமேஜ் அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னது டி புரியுதா நான் எங்கே சொன்ன இமேஜ் ஃபார்ம் ஆகணும் டீயில் அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டி ட்வெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போது இந்த ஏ டேஷ் சாரி ஏ டேஷ் அண்ட் பி டேஷ் இதுதான் வந்து நம்மளுக்கு இமேஜ் ஸோ இவ்வளோ பெருசாக இவ்வளோண்டு இந்த ஆப்ஜெக்டை இவ்வளோ பெருசாக என்லார்ஜ் பண்ணுறேன் அதானே வந்து மேக்னிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இதோட ரே டயாகிராம் இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கல ஏ பாயிண்ட் இதை நான் இப்படியே ட்ரேஸ் பண்ணால் இதுவும் ஏ டேஷன் ஏ டபுள் டேஷ்ன்னு சொல்லலாமா ரெண்டும் சேம் ஒரே ஹைட்டு தான் இதுவும் இதுவும் புரியுதா ஏபியும் ஏ டபுள் டேஷ் பி டேஷும் வந்து சேம் ஹைட்டு தான் ஓகேவா ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ டபுள் டேஷ் பி டேஷ் இப்போது ஆங்கிள் வேணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆங்கிள் வேணும் மேக்னிஃபிகேஷனுக்கு எதுக்கு ஆங்கிள் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ரேடையிராம் வரைகிறோன்னா இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் சப்டெண்டட தான் வந்து சைஸ் ஆஃப் இமேஜ் அண்ட் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக எழுதுவோம் ஆங்கிள் ஸோ ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஃபார்மில் ஞாபகம் tan டேன் பீட்டா tan டேன் இது என்ன அப்படின்னா வந்து angle subtended by image ஸோ மேலே எப்போயுமே வந்து image subtend பண்ண ஆங்கிள் அப்போ டேன் அல்ஃபா என்னது angle subtended by object புரியுதா ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் வரீங்க இப்போது ஏ டபுள் டேஷ் பி டேஷ் ஓ இந்த ட்ரையங்கிள் தெரியுதா அந்த ஆங்கிள் நான் என்ன சொன்னேன் இதுதான் ஆப்ஜெக்ட் இதே டிஸ்டன்ஸ் தான் இதுக்கும் இருக்குது அப்போ இதே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஹைட்டுன்னு எடுத்துக்கலாமா இதுதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஹைட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தான் வந்து ஆல்ஃபா ஆங்கிள் சப்டெண்டட் பை ஆப்ஜெக்ட் ஸோ இந்த ஆங்கிள் இந்த ப்ளூ கலரில் வ அதுதான் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா என்னது இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் சப்டைன் பண்ண ஆங்கிள் ஸோ இதுவும் இதுவும் சேமாக இருக்கறனால நம்ம இதை எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு டேன் பீட்டா என்னது இந்த ட்ரையங்கிள் ஏபிஓ தெரியுதா அதில் இருக்க இந்த ஆங்கிள் இந்த டோட்டல் ஆங்கிள் தான் பீட்டா ஏன்னால் பாருங்கள் இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது தானே வந்து நம்மளுக்கு இமேஜ் ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு பீட்டா ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக இருக்குதுன்னு நம்ம டெரிவேஷனில் இதே எடுக்கிறோம் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க இங்கே போய் ஆப்ஜெக்ட் தானே இருக்குது அப்போ எப்படி பீட்டான்னு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேன்னு ஸ்டார்ட் ஆகுது இங்கே வரைக்கும் போகுது நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு ஒரு லைன் போகுது அப்புறம் இந்த சைடு இது எல்லாம் சேர்த்தது தானே இந்த ஆங்கிள் புரியுதா அதுதானே பீட்டா டெரிவேஷன் பர்பஸ்க்கு சிம்பிளாக இருக்கணும் இதே ஆங்கிள் பீட்டா இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் இருக்கா புரியுதா இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக பீட்டான்னு எடுக்கிறோம் நம்ம ஏன் இந்த குட்டி ட்ரையாங்கி எடுக்கிறோம் ரெண்டுமே வந்து கான்குருவெண்ட்டாக இருக்குது கான்கரண்ட்டாக இருக்கப்போ நம்ம இந்த பெரிய ட்ரயாங்கிள் எடுக்கிறதுக்குள்ள அந்த சின்ன ட்ரயங்கிளும் எடுக்கலாம் புரியுதா இது வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஓன்னு இருக்கும் ஏபிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் தானே அப்போது வந்து பீட்டாங்கிறது ஆங்கிள் செப்டர் ஆப்ஜெக்ட்னால் கிடையவே கிடையாது அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த பெரிய ட்ரயாங்கிள் தான் வந்து பீட்டா ஆங்கிள் பீட்டா இந்த குட்டி ட்ரயாங்கிள் ஏபிஓவும் ஏ டேஷ் பி டேஷ் ஓவும் கான்குரண்டாக இருக்கிறதுனால இந்த பெரிய டிராயிங்களுக்கு பதிலாக நம்ம வந்து குட்டி இதை எடுக்கிறோம் புரியுதா இப்போது டெரியேஷனுக்கு வருவோம் டேன் பீட்டான என்னது இதுதான் வந்து நான் செப்ரேட்டாக உங்களுக்கு வரைஞ்சிட்டேன் ஈஸியாக இருக்கும்னா அப்போ என்ன வரும் ஆப்போசிட் பை அட்ஜஸண்ட் டிவைடட் பை டேன் ஆல்ஃபா என்னது ஏ டபுள் டேஷ் பி டேஷ் பை ஓ பி டேஷ் இப்போது இந்த ஏ டபுள் டேஷ் பி டேஷ் என்னன்னு சொன்னேன் ஏபியா அப்போ ஏபி பை ஓபி பை ஏபி பை ஓ டபுள் டி டேஷ் இப்போ ஏபிஏபி கேன்சல் ஆயிடுமா இது மேலே போயிடுமா ஓ பி டேஷ் பை ஓபி அப்படின்னு சொல்லலாமா dash, o, b o, b. Now, o, b d o b, அது என்னது x ஸோ டி பை எக்ஸ்னு எழுதிட்டோமா இப்போ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் எங்கிட்டிருக்கு இந்த சைடு இருக்குது அப்போது மைனஸ் டி அதுவுமே இதே சைடு தான் இருக்குது அப்போ அதுவும் மைனஸ் ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு டி பை எக்ஸுன்னு வருது மேக்னிஃபிகேஷன் போட்டோம் ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் ஃபோக்கல் லென்த் அப்போது லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஃபார்ம்லாம் ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீ என்னது நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிற டிஸ்டன்ஸ் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கோ டி தானே இதானே இமேஜு ஏ டேஷ் பி டேஷ் இதுதான் இமேஜ் டிஸ்டன்ஸ் வீன்னு எடுப்போம் அதை நான் என்ன சொன்னேன் டியில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் ஸோ சைன் கன்வென்ஷன் படி அது மைனஸ் டியா அப்போ அங்கே அப்ளை பண்ணுங்கள் ஒன் பை எ இஸ் ஈக்குவல் டு விக்கு பதிலாக என்ன எழுதணும் மைனஸ் டி அப்போ மைனஸ் ஒன் பை டி மைனஸ் ஒன் பை யூ புரியுதா இது நம்ம எழுதிட்டோம் இப்போது யூங்கிறது நம்மளுக்கு நடத்திங்க பட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதுவும் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஸோ அதையும் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க சைன் கன்வென்ஷன் படி மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் ஒன் பை டி மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்போ என்ன வரும் ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டி ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் புரியுதா டிங்கிறது நம்ம எதுக்கு போட்டோம் இந்த ஒன் பை வி விங்கிறது நத்திங் பட் இமேஜ் டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து மைனஸ் டி யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் எக்ஸ் அது சும்மா வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை ப்ராப்பராக எழுதுனோன்னா ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை டி இந்த ஒன் பை எக்ஸ் இங்கேயே வச்சுக்கோங்க ஒன் பை எக்ஸ் இதே சைடு இருக்கட்டும் மைனஸ் ஒன் பை டீன்றிருக்குது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒன் பை டி ஆயிடுமா இப்படி மாறிடுமா இதை மட்டும் இந்த சைடு வந்து எடுத்துகிட்டு வந்தால் ஸோ ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ப்ளஸ் ஒன் பை டி மல்டிப்ளை பை டி ரெண்டு சைடு டியால் மல்டிப்ளை பண்ணுங்கள் டி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை எஃப் ப்ளஸ் டி பை டீன்னு இருக்குமா டி பைடின்னு நடத்திங் பட் ஒன்று ஸோ டி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை எஃப் ப்ளஸ் ஒன் ஸோ இப்போ ஃபைனலாக டிபை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபைஎஃப் ப்ளஸ் ஒன்னுன்னு வந்துருச்சு இப்போ இந்த டிபை எக்ஸுங்கிறது என்னது டிபை எக்ஸுங்கிறது எம்மா அப்போது ஃபைனலாக மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு டிபைஎஃப் பிளஸ் ஒன் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது எந்த அளவுக்கு அதை மேக்னிஃபை பண்ணும் அப்படிங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம் புரியுதா ஃபோக்கல் லென்த் வச்ச மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இது எதுக்கு இமேஜ் வந்து டீல ஃபார்ம் ஆச்சுன்னா எம்எஸ் ஈக்குவல் டு டி பை எஃப் ப்ளஸ் ஒன் இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா கேஸ் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது கேஸ் டூ என்ன பண்ண போறோம்னா இந்த டீல ஃபார்ம் ஆகாமல் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கான என்ன டெரிவேஷன் அண்ட் அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது ஃபோக்கஸில் இருக்குது ஆப்ஜெக்ட் எப்போயுமே ஃபோக்கஸில் இருந்துச்சா இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்மாக இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் லென்ஸ் வச்சு நான் ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா யூடியூப் ஷாட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸில் இருக்குது அப்போ ஏ பி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்ன இது ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போது ரேஸ் இந்த மாதிரி போய் ரீஃப்ராக்ட் ஆகும் இதை நம்ம பின்னாடி ட்ரேஸ் பண்ணோன்னா எங்கே போகும் இமேஜ் வந்து ஒரு இன்ஃபினிட்டி லார்ஜ் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும் இப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏ பி அப்புறமேட்டு வந்து ஓ இது இருக்குல்ல இதுதான் நம்மளுக்கு என்னென்னு சொன்னேன் இது ஃபோக்கல் லென்த்து இது இதோட ஹைட்டு ஓகேவா இப்போது இதே ட்ரையாங்கிள் தான் அங்கே இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளுக்கு கான்குரண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் கேஸ்லேயே சொன்னால் இந்த குட் பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதும் இந்த குட்டி ட்ரையாங்கிளோ கான்குரண்ட்டாக இருக்கனால அந்த பெருசுக்கு பதிலாக நம்ம அதை சின்னதையே எடுத்துக்கிறோம் இதே இடத்துலேயும் இதுதான் வந்து நம்ம பீட்டான்னு எடுக்கிறோம் புரியுதா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு பதிலாக தான் இதை எடுக்கிறோம் இது பீட்டாங்கிறது ஆங்கிள் சப்டெண்டட் பை இமேஜ் ஆப்ஜெக்ட் கிடையாது இந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அது இன்ஃபினிட்டியில் இருக்கனால நம்மளால் அதை பண்ண முடியாது அதனால தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்போ ஆப்ஜெக்டுக்கு நம்மளுக்கு ஒரு இது வேணும்ல அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்மளோட ஐ இங்கே இருக்குன்னா இந்த கேஸ்லேயே நம்மளுக்கு ஐ இங்கே தான் இருக்கும் ஸோ அதனால தான் இப்படி நம்மளுக்கு லைட் போகுது இப்போ இங்கே நம்மளுக்கு ஐ இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆப்ஜெக்ட் ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம் எப்போயுமே நம்ம கண்ணுக்கு வந்து எவ்வளோ மினிமம் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியும் டிங்கிற டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தான் மினிமம் டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ப்ளரி ஆயிரும் ஸோ வந்து மி டுவெண்ட்டி ஃபைவ் தான் மினிமம் டிஸ்டன்ஸ் அப்போது அந்த ஆங்கிளை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஆல்ஃபாங்கிறது என்னது நம்ம கண் வந்து மினிமம் டிஸ்டன்ஸில் மினிமமாக எந்த டிஸ்டன்ஸில் க்ளியரானால் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியும் அதான ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதான் டின்னு எடுத்துக்கிறோம் ஸோ நம்மளுக்கு same formula m is equal to tan beta by tan alpha tan beta என்னது இந்த in h by f nu in solalama inge tan alpha h by d அப்பு H H cancel ஐட்டு நம்பலுக்கு finalா magnification equal to இந்த D denominatorலக்கு மேல் அப்பேரும் D by F so infinityல formatsனா in இதுதான் formula so at infinity இன்னொரு ஃபார்மில் என்ன பார்த்தோம் ஒன் பிளஸ் டி பை எஃப் இது எதுக்கு அட் டி ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலான்னா ரெண்டு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் டினாமினேட்டரில் தான் இருக்குது அப்போது ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்துனா கிரேட்டர் மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் மேக்னிஃபிகேஷன் ஏன் சொல்கிறோம் எம்இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷ்ஷனல் டு ஒன் பை எஃப் இது நியாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன் அதை சொல்கிறோன்னா ரெண்டுமே ஃபோக்கல் லென் டினாமினேட்டரில் இருக்குது மேக்னிஃபிகேஷன் நியூமனேட்டரில் இருக்குது அப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்போது சின்ன ஃபோக்கல் லென்த்து இருக்க இந்த மாதிரி வந்து மேக்னிஃபையிங் கிளாஸஸ் நம்மளால் எடுத்துக்கிட்டோன்னா தான் இதோட மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் இதுக்கான டெரிவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு டோட்டலி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஆனால் ஈஸியானதான் ஸோ இன்றைக்கி சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இருக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம காமன் कंपाउंड माइक्रोस्कोप एंड டெலஸ்கோப்ஸ் கவர் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் சாப்டர் வைஸ் நோட்ஸ் ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் ஃபார்முலா ஷீட்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மிஷன் ஃபோர் ஃபிஃப்டியில் நீங்கள் இன்னுமே ஜாயின் பண்ணல சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நீங்கள் டெய்லி என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற டைம் டேபிள் முதற்கு நானே கொடுக்குறேன் ஸோ மிஷன் ஃபோர் ஃபிஃப்டி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான் வந்து சேம் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷன் போனீங்கன்னா மிஷன் ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபைவ் டபிள்யூ ப்ளஸ் ஹெச் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்ஸ் ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே கிடச்சிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தேன் ஸ்டேட்யூன் பாய்